வணக்கம். தண்டமொழியின் காலை நிலவு பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக விடைத்திருக்கும் தாம் கிருஷ்ணாந்தி ஒரு திருராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு திரும்பும் போது விமான நிலையத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை அமுல்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு திரும்பும் போது விமான நிலையத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துமாறு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மேல்மாகாண பிரதி போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆயுத குழுக்களின் தாக்குதல் சாத்தியம், ஸ்டைப்பர் தாக்குதல் அபாயம், பொதுமக்களால் குழப்ப நிலைகளை ஏற்படுத்தும் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் சாத்தியம் உள்ளிட்ட ஆறு விடயங்கள் தொடர்பான அபாயம் உள்ளதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய ஜனாதிபதி மற்றும் பிரமுகர்கள் விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வாறு பாதுகாப்பை வழங்குவது என்பது தொடர்பில் எட்டு அம்சங்களின் கீழ் நீண்ட விளக்கத்துடன் அறிவுறுத்தல்களை அவர் வெளியிட்டுள்ளார். அவசாவளி குறுகள்ள பகுதியில் 12 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவசாவளி குறுகள்ள பகுதியில் உள்ள விடுதியொன்றில் 12 இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இளைஞர்கள் விடுதியொன்றில் போதைப் பொருட்களுடன் இருந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்திலேயே கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விடுதியின் உரிமையாளர் பேஸ்புக் ஊடாக இந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்திருந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா போதைப் பொருள், விடுதி உரிமையாளரிடமிருந்து கசஸ் போதைப் பொருள் மற்றும் 22 மதுபான போதர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத துப்பாக்கிகளை கண்டுபிடிக்க தகவல் வழங்குபவர்களுக்கு வழங்கப்படும் சன்மானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் கைக்குண்டுகளை கண்டுபிடிக்க உதவும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தனிப்பட்ட முறையில் தகவல் கொடுப்பவர்களுக்கு வழங்கப்படும் சன்மான தொகையை அதிகரிக்க போலீஸ் மா அதிபர் தீர்மானித்துள்ளார். இந்த திட்டம் இன்று முதல் ஜூலை 31 வரை நடைமுறையில் இருக்கும் என போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பதிவாகிய சில குற்றச்செயல்கள் சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் கைக்குண்டுகள் நாட்டில் புழக்கத்தில் இருப்பதை காட்டுவதாகவும் புழக்கத்தில் உள்ள சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் கைக்குண்டுகளை தேடும் நடவடிக்கைகள் அதிகரிக்க வேண்டும் எனவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அம்பலாங்குடை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பலாங்குடன் நகர் பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அம்பலாங்குடன் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர் முச்சக்கரவண்டி சாரதி என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நடத்துனர்கள் இன்றி பயணச்சீட்டு வழங்கும் உரிமை வெற்றியளித்துள்ளதாக அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஒரு சோதனை முறையாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பேருந்துகளின் நடத்துனர்கள் இன்றி பயணத்தின் தொடக்கத்தில் பயணச்சீட்டு வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 580,000 ரூபாய் கூடுதல் வருமானத்தை பெற முடிந்ததாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்திய கடன் திட்டத்தின் கீழ் குருநாகல் பிராந்தியத்தில் உள்ள 12 டிப்போக்களுக்கு 54 புதிய பஸ்கள் விநியோகிக்கும் விழாவில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். முகது இந்தியாவின் நியாயோஜனா கடமை அட்டத்தை பூம அமாறுவி முழு லங்காவட்டமான பாகண்ட புல்வாங்க பஸ் ரத்த பான் செய்ய நாயிட்டு
இந்திய கடன் திட்டத்தின் கீழ் நாட்டிற்கு கிடைத்த 500 பஸ்களில் குருநாகல் பகுதியே அதிக பஸ்களை பெற்றுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பொது போக்குவரத்து சேவைகளை அதிக அளவில் பயன்படுத்தும் பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் வசதிகளை சீர் செய்வதற்காகவே இந்த பஸ்கள் பல அசௌகரியங்களுக்கு மத்தியில் பெறப்பட்டன. அரசியல் இலக்குகளை மனதிற்கொண்டு மேற்கொள்ளப்படும் அரசியல் தொல்பொருட்களால் பொருளாதார நெருக்கடிக்கு சரியான தீர்வை வழங்க முடியாது. அதற்காக அரசு திட்டமிடப்பட்ட திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இலங்கைக்கு எப்பொழுதும் ஆதரவளிக்கும் இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ், பாரிஸ், எய்ட் மாநாடு போன்ற அமைப்புகள் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அரசாங்க நிறுவனங்களை முறையான மறுசீரமைப்பு செய்து எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். நாடு அதற்கு ஊழல் முறைகேடுகளை கட்டுப்படுத்தி அந்த நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்படாத நிலைக்கு கொண்டு வர இலக்குடன் செயல்பட வேண்டும். அண்மையில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகள் மற்றும் விசாரணைகளில் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்களில் பல நிதி முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஒரு சோதனை முறையாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பேருந்துகளில் நடத்துனர்கள் இன்றி பயணத்தின் தொடக்கத்தில் பயண சீட்டு வழங்கும் முறைமையை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 580,000 ரூபாய் கூடுதல் வருமானத்தை பெற முடிந்தது. இவ்வாறான நடவடிக்கைகளை மேலும் முறைமைப்படுத்தி டிஜிட்டல் முறைக்கு மாற்றுவதன் மூலம் இலங்கை போக்குவரத்து சபையின் வருமானத்தை மிக குறுகிய காலத்தில் பாரிய அளவில் அதிகரிக்க முடியும் என நான் நம்புகிறேன். அதற்காக அனைத்து ஊழியர்களும் தொடர்ந்தும் பணியாற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தேசத்திற்கு சொந்தமான இந்த நிறுவனத்தை பாதுகாக்கும் பொறுப்பு உங்கள் அனைவரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு தேயிலை பொருட்களை ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. 2021 ஆண்டில் ஈரானிலிருந்து பெறப்பட்ட கச்சா எண்ணெய்க்கு பதிலாக இலங்கையிலிருந்து தேயிலை பொருட்களை ஏற்றுமதி செய்து பண்டமாற்று முறையினை செய்ய இருநாட்டு அரசாங்கங்களும் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி இந்த முறைமை ஜூலை மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஈரானிடமிருந்து இலங்கை பெற்ற 250 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான எரிபொருளுக்கான கொடுப்பனவுகளை திருப்பி செலுத்துவதற்காக டம் நாட்டு தேயிலை ஏற்றுமதி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி மாதம் ஒன்றுக்கு 5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான தேயிலையை ஈரானுக்கு 48 மாதங்கள் ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பண்டமாற்று முறையின் கீழ் ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலைக்கு உள்ளூர் தேயிலை ஏற்றுமதியாளர்களுக்கு இலங்கை ரூபாயில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பணம் செலுத்த உள்ளது. ஈரானிய தேயிலை இறக்குமதியாளர்கள் ஈரானிய தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு ரியால்களில் கொடுப்பனவுகளை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பணவீக்கம் குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் மே மாதம் நாட்டில் பணவீக்கம் குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நாட்டின் பணவீக்கம் 33.6% காணப்பட்ட நிலையில் மே மாதம் 21.1% பதிவாகியுள்ளது. புகையிரத சேவை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவித்த கருத்துக்கு புகையிரத சேவை தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். புகையிரத திணைக்களம் லாபமடைய வேண்டுமாயின் புகையிரத சேவை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துலு குணவர்த்தன வெளியிட்ட கருத்திற்கு புகையிரத சேவை தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். புகையிரத சேவையை அதிகார சபையாக மாற்றியமைக்கும் போது பொதுப்பயணிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொள்ள நேரிடும் லாபமடையும் நோக்கத்திற்காக கட்டணம் சரதியாக அதிகரிக்கப்படும். இதனால் புகையிரத சேவையை அதிகார சபையாக மாற்றியமைக்கும் போது ஏற்படும் பாதிப்பை அரசாங்கம் மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். மக்களின் விருப்பத்திற்கு அமையவே புகையிரத சேவை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என புகையிரத சேவை தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவின் நியாயமான பாதுகாப்பு கரசனைகள் தொடர்பில்
இலங்கை கவனத்தில் கொள்ளும் என வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நியாயமான பாதுகாப்பு கரிசனைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் பரிசீலனை செய்ய முடியும் என வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை அரசாங்கம் ஒரு நாட்டுடன் மட்டும் இணைந்து செயற்படாது. இந்தியா இலங்கையின் மிகப்பெரிய அண்டை நாடு என்பதை இலங்கை மனதில் நினைத்து வைத்துக் கொள்ளும். இதனால் இந்தியா எழுப்பும் சட்டவிரோதமான சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கரிசோதனைகள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும் என வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இந்தியா கருதக்கூடிய சீன கப்பல்களின் பயணங்களை தவிர்த்தல் என்றபடியும் இந்த பாதுகாப்பு கரிசனையில் உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அலிசப்ரி மறுத்துள்ளார். எனினும் நிலைமைகளின் அடிப்படையில் அவற்றை நோக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் கனடா பிரதமர் மற்றும் கனடா பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோரின் உருவப்பொம்மைகள் எரிக்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த் சங்கரி ஆகியோரின் உருவப்பொம்மைகள் எரிக்கப்பட்டு கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லீம் தேசிய ஒற்றுமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக நேற்று மாலை எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. இலங்கை ராணுவம் போர்க்குற்றம் அளித்ததாக கனடா பிரதமர் அண்மையில் வெளியிட்ட கருத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. உருவ பொம்மைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் சிலர், பயங்கரவாதம் எங்களுக்கு வேண்டாம், ஜஸ்டின் ட்ரூடோ இதைகள், உங்களுடைய சுதந்திரத்தை எங்களுக்கு தான், படுகொலை எங்கே நடந்தது, ஜஸ்டின் ட்ரூடோ இதைகள், உனக்கு தேவை பயங்கரவாதம், எங்களுடைய நாட்டில் கைப்போடாமே ஜஸ்டின் ட்ரூடோ என்ற கோஷங்களை எழுப்பியவாறு இலங்கையின் இறையாண்மைக்கு கை கொடுங்கள், கனடா இனவாதத்தை பற்ற வைக்காதீர்கள், அது குற்றம் போன்ற பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதியில் உருவ பொம்மைகள் வீதிகள் எரிக்கப்பட்டன. இந்த போராட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் உட்பட தமிழ், முஸ்லீம், சிங்கள இனத்தை சேர்ந்த 30 மேற்பட்டவர்கள் இணைந்து கொண்டனர். நாட்டில் மக்கள் பட்டினியில் வாழ்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் டனிஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். நாட்டில் பட்டினியில் பயம் என்பது தீவிர நிலைமையை அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டனிஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆண்டுவ அஸ்வசும நமின் கிரியாத்மக கிரகணத்தை பலாபுரத்துவின் வடப்பிலிவில பிலிபந்தவ இப்பார்லிமெண்ட் சங்கவாதியாக கேட்டுனா ஆண்டுபக்ஷே வறிய நிலையில் உள்ளவர்கள் அஸ்வசும திட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை என்பது நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் எதிரொலித்தது. வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் தரப்பினரின் எதிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இது அஸ்வசும திட்டமா அல்லது பின்வாங்கும் திட்டமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அஸ்வசும திட்டத்தின் அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள வேலை திட்டம் தொடர்பில் சமூகத்தில் பாரிய சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. வலது குறைந்த தரப்பினர், சிறுநீரக நோயாளர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரும் பிரதேச செயலகங்களுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கமானது இந்த திட்டத்துக்குள் உள்வாங்க நினைப்பவர்களின் எண்ணிக்கை என்பது சரியானதா? சரியான திட்டமிடலை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதா? இலங்கையில் 20% குடும்பங்கள், அதாவது 1,100,000 குடும்பங்களின் வருமானம் என்பது $3.6 விட குறைந்தது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நாளொன்றுக்கான வருமானம் என்பது ₹900 காணப்படுகின்றது. ஒரே குடும்பத்தில் மூவர் என்று வைத்துக் கொண்டாலும் 33,00,000 பேர் வாழ்கின்றனர். இந்த மதிப்பீட்டை எதிர்கட்சி மேற்கொள்ளவில்லை, உலக நிதி நிறுவனங்கள் மேற்கொண்ட மதிப்பீடாகும். 1,100,000 குடும்பங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு கூற போகின்றார்? அடுத்ததாக மின் கட்டணம். 1,800,000 குடும்பங்கள் மின்சார பாவனையை குறைத்துள்ளன. அந்த குடும்பங்களின் மின்சார பட்டியலை பார்க்கும் போது அவர்களின் வீடுகளில் மின் குமிழ்களை தவிர வேறு எந்த மின்சாதனங்களும் இயங்குவது இல்லை. இவ்வாறான நெருக்கடிக்கு மத்தியிலேயே மக்கள் வாழ்கின்றனர். திரிபோசா விநியோகம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொழுத்துவக்கு தெரிவித்துள்ளார்.
ஆறு மாதம் முதல் 3 வயது வரையான குழந்தைகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் திரிபுசா வேலை திட்டமானது கடந்த ஒரு வருடமாக முன்னெடுக்கப்படாமல் இருப்பதாக அரசு குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඒ මෑත භාගයේදී සිට නෙවෙයි අපිට මතකයි අපේ කුඩා කල සිටත් இது தொடர்பில் சகல சுகாதார அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எமது நாட்டில் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 மாதங்களுக்கு மேற்பட்ட 5 வயதுக்கு குறைந்த குழந்தைகள் ஆகிய தரப்பினருக்கு திரிபோசா வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. எனினும் கடந்த ஒரு வருடமாக 6 மாதம் முதல் 3 வயது வரையான குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதில்லை. இது உண்மையில் துரதிருஷ்டமான நிலைமையாகும். கொரோனா பெருந்தொற்று பரவல் காலத்தில் கூட நாம் திரிபோசா பெற்றுக் கொடுப்பதை நிறுத்தவில்லை. வீடுகளுக்கு வீடு சென்று திரிபோசாவை பெற்றுக் கொடுத்தோம். எனினும் தற்போது அந்த வேலை திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஏன் திரிபோசா வழங்கப்படுவதில்லை என்று தாய்மார்கள் எம்மிடம் கேள்வி எழுப்புகின்றனர். அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு எம்மிடம் பதில் இல்லை. வழங்குவதற்கு திரிபோசா இல்லை என்ற காரணத்தையே நாம் அவர்களுக்கு கூறி வருகின்றோம். ஒரு வருடமாக திரிபோசா விநியோகிக்கப்படுவதில்லை என்ற காரணத்தை நாம் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். சுகாதார அமைச்சின் ஊடாகவே திரிபோசாவானது குடும்ப நல சுகாதார அதிகாரிகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. திரிபோசாவில் அஃப்லாடாக்சின்கள் கலப்படம் செய்யப்பட்டதான பிரச்சினை என்பது கடந்த காலத்தில் இருந்தது. அதற்கு தேவையான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு மேற்கொண்டது. இது தொடர்பிலான பிரச்சினை என்பது தொடர்ந்து காணப்படுமாயின் அதனை தீர்க்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். மாறாக அஃப்லாடாக்சின் பிரச்சினையை தொடர்ந்து கூறிக்கொண்டு திரிபோசா விநியோகத்தை நிறுத்துவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நுவரெலியா போகவந்தலாவையில் இளைஞர் ஒருவர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நுவரெலியா போகவந்தலாவை நகரில் கைது செய்யும் போர்வையில் இளைஞர் மீது போலீசார் நடத்தியுள்ள தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு எதிராகவும் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திடீரென போகவந்தலாவை நகரில் நேற்று களமிறங்கிய அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகளையும் சம்பவ இடத்திற்கு அழைத்தார். கைது செய்யப்பட்ட இளைஞர் தரப்பில் உள்ள நியாயத்தை அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்த ஜீவன் தொண்டமான் இந்த விடயத்தில் சில போலீஸ் அதிகாரிகள் தமது அதிகார எல்லையை மீறும் வகையில் செயற்பட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டினார். இளைஞரை கைது செய்த போலீசார் செயற்பட்ட விதம் தொடர்பில் விசாரித்து அவர்களுக்கு எதிராகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதே போலீசாரின் பொறுப்பாகும் எனவும் மாறாக சட்டத்தில் கையில் எடுத்து செயற்படுவதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது எனவும் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகளிடம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் எடுத்துரைத்தார். போவந்தலாவை நகரில் அமைந்துள்ள அரசு வங்கி ஒன்றுக்கு சென்று வாடிக்கையாளர் ஒருவருக்கும் வங்கி முகாமையாளருக்கும் இடையில் கடந்த 22 தேதி முதல் முறுகல் நிலை ஏற்பட்டது. வங்கி முகாமையாளரின் அறிவிப்பை அடுத்து போகவந்தலாவு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேக நபரை கைது செய்ய முற்பட்ட போது அங்கு கூடியிருந்தவர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டனர். இதன்போது போலீசாரும் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டனர் என விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆயர்படுத்தப்பட்டதுடன் எதிர்வரும் 27 தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இராணுவத்தினரால் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளை கற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை இராணுவத்தின் 55வது படைப்பிரிவினால் வழங்கப்பட்ட பயிற்சி மூலம் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளை முறையாக கற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் அமைந்துள்ள 55வது இராணுவ தளத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் 55வது படைப்பிரிவின் விசேட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் குணரத்ன கிளிநொச்சி பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் கட்டைக்காடு பங்கு தந்தை ஜெயசுரட்னம் அடிகளார் மருதங்கடி போலீஸ் அதிகாரி மருதங்கடி பிரதேச செயலாளர் பிரபாகர மூர்த்தி மற்றும் ஏனைய இராணுவ தளபதிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு பரிசல்கள் வழங்கப்பட்டதுடன் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டதுடன் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.